காலத்தின் 11வது நாள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம் என்று இரக்கத்தின் ஆண்டிலே நாம் உறுதி பூண்டோம். அவ்வுறுதியை இத்தவக்காலமானது சற்று திரும்பி பார்க்க அழைப்பு விடுக்கிறது. ஒரு முறை ஒரு புறாவானது எறும்பு தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு இறக்கப்பட்டு ஓரிலேயே கொய்து அந்த தண்ணீரிலே போட்டது. அதனை பயன்படுத்தி கொண்டு எறும்பு தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டது. பிறகு கரைக்கு வந்தவுடனே அந்த புறாவானது உட்கார்ந்திருந்த மரத்தை நோக்கி ஒரு வேடனானவன் குறி பார்த்து அம்பையே காத்து கொண்டிருந்தான். இதனை சுதாரித்த எறும்பு அந்த அம்பை திருப்பிவிட அந்த புறாவை காப்பாற்ற அந்த வேடனுடைய காலை நன்கு கடித்தது. இதனால் வலி துடித்த அந்த வேடன் அம்பை சட்டென்று மாற்றி எய்ந்து விட்டான். இதனால் புறாவும் பறந்து சென்று தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டது. பிரியமானவர்களே, இருவரும் செய்தது இரக்க செயல்கள் தான், நன்மை பயக்கும் செயல்களாக அமைந்தது. இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம் என்று உறுதி பூண்ட நாம் இந்த தவக்காலத்திலே எத்தனை முறை நம்மால் முடிந்த வரை உதவிகளையும் இரக்க செயல்களையும் செய்து கொண்டிருந்தோம் சிந்திப்போமா? ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், ஆண்டவரும் உரிய நேரத்திலே அதை திருப்பி கொடுத்து விடுகிறார் என்று நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதாவது நாம் இரக்க செயல்களை செய்ய முடிந்தும் செய்யாமல் போயிருக்கின்றோமா? சிந்திப்போமா? அவ்வுதவி அந்த நபருக்கு பெரும் உதவியாக அமைந்திருக்கும். நாம் அன்னை தெரேசாவின் வார்த்தைகளிலே கூற வேண்டும் என்றால், கடவுளாக கிறிஸ்துவாக அவர்களுக்கு தென்பட்டு இருப்போம். எத்தனை முறை உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் கிறிஸ்துவாக தோன்ற மறந்திருக்கின்றோம், மறுத்திருக்கின்றோம். சிந்தித்து தியானிப்போம். நம்மால் முடிந்தவரை இரக்க செயல்களை செய்து இந்த தவக்காலத்திலே இரக்கம் மிக்கவர்களாக இறை பண்பு கொண்டவர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.